பார்த்தோம்னா மதுரை திருமயில் நாயக்கர் மகாலில் இருக்கும் ஒரு அருமையான நமக்கு கிடைச்ச ஒரு வரலாற்று சின்னம் இது, நமக்கான அடையாளம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் வந்து கட்டி பிடிச்சி மூணு பேர் கட்டி பிடிச்சா கூட அதை பிடிக்க முடியும், இணைக்க முடியாது. அந்த மாதிரி மிகப்பெரிய தூண்கள், எல்லா தூண்களும் ஒரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கலைநயம் மிகுந்த இந்த கட்டிடம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு தூணையும் வந்து பார்க்க வரவங்க வந்து எல்லாம் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. பார்க்க வரவங்க எந்த அளவுக்கு இதை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க, அசுத்தம் பண்ணி அசிங்கப்படுத்தி அழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இங்கே கால் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம நடக்கிறோம், இது வந்து கண்ணால் பார்த்தா போதும், இந்த தூணை பார்த்து ரசிச்சா போதும். ஆனால் இங்கே காலை வச்சு இந்த மாதிரி அசிங்கப்படுத்திருக்காங்க. அப்படியே நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு தூண்கள் பார்த்தோம்னா இதெல்லாம் பாருங்கள், கண்டபடி எழுதியிருக்காங்க. இந்த காதல் ஜோடிகள்லாம் வந்து அவங்களுடைய பெயர்களை எழுதி அவங்களுடைய காதலை வந்து புனிதப்படுத்துறதா நினச்சி எழுதிட்டு இருக்காங்க. உலக புகழ் அடைய போகிறதில் உங்கள் காதல் தயவு செஞ்சு இந்த மாதிரி எழுதாதீங்க. இங்கே எழுதுறதுனால நிச்சயமாக உங்கள் காதல் கொச்சைப்படுத்தப்படும் ஒழிய எந்த காரணத்துக்கும் புனிதப்படுத்த முடியாது. அதே மாதிரி வந்து உலக புகழ் அடைய போகிறதில்ல, உங்கள் காதல் உங்களுக்கு பெருசு, ஆனால் இது வரலாற்று நினைவு சின்னங்கள், இந்த உலகத்துக்கே பெருசு. உங்கள் காதலுக்காக இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் அழிக்காதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பெயர்கள் வந்து எழுதப்பட்டிருக்கீங்க, எதுக்காக எழுதுறீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவல் இந்த மாதிரி இந்த ஒரு அருமையான தூண்களில் வந்து உங்கள் பெயர் எழுதி இந்த தூணை அசிங்கப்படுத்துறதுனால உங்கள் பெயர் என்னவாக போகுது, நீங்கள் என்னவாக போகிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த தூண்கள் அழகாகவும் அதிசயமாக இருக்க காரணத்துக்காக நீங்கள் இங்கே பார்க்க வரீங்க. பார்க்க வந்து இங்கே அசிங்கப்படுத்தி போயிட்டா அது நீங்கள் வரத்துக்கான அர்த்தம் என்னான்னு தெரியல. இதுக்காக தான் நீங்கள் வரீங்களான்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை அசிங்கப்படுத்தி நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், எந்த நிலையிலும் நீங்கள் வந்து இதை கட்டணும் ஒரு செங்கல் கூட எடுத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட அருமையான அற்புதமான ஒரு நினைவு சின்னங்கள் இது, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. ஸோ அப்படியே இதெல்லாம் பார்த்துங்க பாருங்க, இந்த மாதிரி அசிங்கமாக எத்தனை பெயர்கள் பாருங்கள், ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமான பெயர்கள். இதை வந்து இதை அழிச்சிருக்காங்க, ஏதோ போட்டு அதையும் வந்து சரியாக அழிக்காமல் இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த செவுத்துலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு எப்படி எடுத்துக்கிறது தெரியல. இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அவங்களோட எண்ணம் எந்த அளவுக்கு வந்து ஒரு குறைவான அந்த ஒரு மனப்போக்கோடு இருக்குன்ற நமக்கு காட்டுது. ஏன்னா வந்து அவங்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இல்லையா, இல்லை அவங்களுக்கு அறிவே இல்லையான்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தி தூண்களை அசிங்கப்படுத்தி இருக்கிற வரலாற்று சின்னங்களையும் அழிச்சிட்டோம்னா நம்ம என்ன புதுசாக உருவாக்க போகிறோமா, கிடையாது. இருக்க வேண்டியதை நம்ம காப்பாற்றணும், இருக்கிறத காப்பாற்றுறோம், அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை பொறுப்பு. அப்போ தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வந்த மாதிரி இன்னும் பல தலைமுறைகள் வந்து இதை பார்க்க வருவாங்க, நம்ம அடையாளமாக பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, நம்மளுடைய இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அந்த வரலாற்றை நினச்சி பெருமைப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்கு பாருங்க, பார்க்குறதுக்கு இவ்வளோ அசுத்தப்படுத்தி அழுக்குப்படுத்தி அசிங்கப்படுத்தினாலும் என்ன ஒரு லாபம் ஏற்படுத்தும், இந்த காதல் வந்து என்ன அப்படியே சிகரத்திலே நிற்க போகுதா, கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த வரலாற்றுலாம் அழியும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பார்க்க வரவங்க பார்வையாளர்கள் காதல் ஜோடிகள் யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த இடத்தை அசிங்கப்படுத்தாதீங்க, வரலாற்று சின்னங்களை அழிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் காப்பாற்றுங்க, இல்லைனா அழிக்க முயற்சி பண்ணாதீங்க. அதே மாதிரி அரசும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்து சரியான முறையில் பராமரித்து இந்த நினைவு சின்னங்களை காப்பாற்றணும், இன்னும் பல தலைவர்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி மேலே கூட பார்த்திங்கன்னா நிறையா வந்து சிதறடைஞ்சு கிடக்குது, சரியான அந்த காரையெல்லாம் பேந்து எல்லாம் ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இது இப்படியே விட்டோம்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்க போது நமக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு ஒரு சின்ன ஒரு நிலையில் அந்த ஒரு செவுத்துலேயோ தூண்கள்லேயோ இல்லை சீலிங்லேயோ பிரச்சனைகள் இருக்கும்போது தயவு செஞ்சு அதை சின்ன அளவுலேயே வந்து சரிப்படுத்தி அதை வந்து நம்ம பராமரித்தோம்னா இன்னும் சிறப்பாக பல ஆண்டுகள் நமக்கு இருக்கும். இது என்னுடைய வேண்டுகோள் இங்கே பார்க்க வரவங்களுக்கும் இந்த அரசுக்கும். நன்றி.